முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ இதுபோன்ற விசாரணை அமைப்புகளை வைத்துக் கொண்டு பாஜக நடத்தி வரும் அரசியல் விளையாட்டு இந்தியா முழுமைக்கும் நாறிக்கொண்டுதான் இருக்கிறது. தங்களது அரசியல் எதிரிகளை பழிவாங்க மட்டுமே இந்த புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தி வருகிறது பாஜக என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பயந்து பாஜகவின் முதுகுக்கு பின்னால் பதுங்குபவர்கள் புனிதர்களாக ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீதான வழக்குகள் புறந்தள்ளப்படும் என்பதற்கும் எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது என்று செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிரட்டினார்களே என்று நீதிமன்றத்திலேயே மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டதை இந்த நாடு பார்த்ததே என்று முரசொலி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அளித்துள்ள பேட்டியில் சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகளின் இடைத்தரகர்கள் தன்னை மிரட்டினார்கள், ஊரை விட்டு போகச் சொன்னார்கள், செல்போன் எண்ணை மாற்றச் சொன்னார்கள், 3 மாதமாக இடைத்தரகர்கள் மூலமாக பலர் என்னிடம் பேசினார்கள் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இப்படி அரசியல் நோக்கங்களுக்காக ஏவப்படும் அமைப்புகளில் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அவர்களும் உள்நோக்கங்களுடன் தான் நடந்து கொள்வார்கள், எஜமானர்கள் போலவே நடந்து கொள்வார்கள். இதுவும் வெளிச்சத்துக்கு வந்த உண்மைதான். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் அறிக்கை வெளியானது. அதில் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், ஒன்றிய அமைச்சகங்களிலேயே உள்துறை அமைச்சக அதிகாரிகள் அலுவலர்களுக்கு எதிராகத்தான் கடந்த ஆண்டில் அதிகமாக ஊழல் புகார்கள் பதிவானதாக சிபிசி அறிக்கை சொல்லியிருக்கிறது. ஒன்றிய அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கு எதிராக கடந்த ஆண்டு மட்டும் 115,203 புகார்கள் பதிவாகி இருக்கிறது. இதில் உள்துறை அதிகாரிகள் மீது மட்டும் 46,643 புகார்கள் பதிவாகி உள்ளது. இதுதான் ஒன்றிய பாஜக அரசின் நிலைமையாகும். இந்த துறைக்கு பொறுப்பு வகிப்பவர் அமித்ஷா. கடந்த நவம்பர் மாதம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ராஜஸ்தானில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நிதி நிறுவனம் ஒன்றின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது. குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 பேர் 17,00,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதுகுறித்து ராஜஸ்தான் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் ஏலச்சீட்டு நிறுவன அதிபரிடம் 15,00,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிஷோர் மீனா மற்றும் பாபுலால் மீனா ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதுதான் அமலாக்கத்துறையின் லட்சணமாகும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. இதோ திண்டுக்கல்லில் அமலாக்கத்துறை அதிகாரி அன்கிட் திவாரியை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை மதுரை அலுவலகத்தில் அதிகாரியாக பணிபுரிந்து வரும் அன்கிட் திவாரி கடந்த அக்டோபர் 29 திண்டுக்கலை சேர்ந்த மருத்துவர் ஒருவரை தொடர்பு கொண்டு அவர் மீது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினரால் பதிவு செய்யப்பட்டு முடிந்து போன வழக்கை சுட்டிக்காட்டி அந்த வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டுமென பிரதமர் அலுவலகத்தில் இருந்து உத்தரவு வந்துள்ளதாகவும் மறுநாளே மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். வழக்கு விசாரணையிலிருந்து விடுவிக்க 3 கோடி ரூபாய் அவர் லஞ்சமாக கேட்டுள்ளார். பின்னர் தனது உயர் அதிகாரிகளுடன் பேசுவதாக தெரிவித்துவிட்டு இறுதியாக 51,00,000 ரூபாய் தர வேண்டும் என்றும் பேரம் பேசியுள்ளார். முதற்கட்டமாக 20,00,000 ரூபாயை வாங்கிய அங்கிட் திவாரி 2வது கட்டமாக 31,00,000 ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜனிடம் மருத்துவர் புகார் அளித்தார். இதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய 20,00,000 ரூபாய் நோட்டுகளை திண்டுக்கல் மதுரை சாலையில் உள்ள தோமையார்புரம் அருகே திவாரியிடம் மருத்துவர் கொடுத்த போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை துரத்தி சென்று பிடித்தனர். மேலும் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். திண்டுக்கல் அரசு மருத்துவர் மற்றும் அவர் மனைவி மீது வழக்கு பதிவு செய்து அவர்களது சேவையை களங்கப்படுத்தி விடுவதாக மிரட்டியதாகவும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க உயரதிகாரிகளுக்கும் பணம் வழங்க வேண்டும் என்று மிரட்டி லஞ்சம் பெற்றதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பலரையும் மிரட்டி அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட் திவாரி லஞ்சம் பெற்றதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிகாரிகளுக்கும் பங்கு தர வேண்டி உள்ளதால் பேசியபடி முழு தொகையான 51,00,000 தர வேண்டும் என்றும் இல்லையென்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமும் குறுஞ்செய்திகள் மூலமும் மிரட்டியுள்ளார். இந்த குற்ற நிகழ்வில் மதுரை மற்றும் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகங்களில் உள்ள பல அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கிட் திவாரியின் வீடு மற்றும் மதுரையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் ஆகியவற்றில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இச்சோதனையின் போது இவருக்கு தொடர்புடைய பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் அலுவலகத்தின் பெயரை அமலாக்கத்துறை அதிகாரி பயன்படுத்தி இருக்கிறார். ஹவாலா மூலமாக பணத்தை வெளிநாடுகளில் தர முடியுமா என்றும் கேட்டுள்ளார். இதுதான் ஒன்றிய பாஜக அரசின் புலனாய்வு அமைப்பு செயல்படும் லட்சணமாகும் என்று முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது.